தொடர் மழையால் ராமநாதபுரத்தை அடுத்த கருங்குளம் கிராமத்தில் வீடு இடிந்து விழுந்து 70 வயது மூதாட்டி ஒருவர் பலியானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனமுத்தனிடம் கேட்கலாம். வணக்கம் சோனமுத்தன், இந்த துயர சம்பவம் எப்படி நடந்துச்சு, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 வாரங்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பாரதி நகர், வெளிப்பட்டினம், சூரங்கோட்டை, கருங்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்தை அடுத்த கருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கிழவன் மனைவி சூளையம்மாள் மற்றும் அவரது 2 மருமகள்கள் தன்னுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது காலை 5:45 வீட்டில் ஏதோ சத்தம் கேட்பதாக இருந்து மருமகள் 2 இருவரும் உடனடியாக வெளியேறிவிட்டனர். சூளையம்மா மட்டும் வீட்டில் தூங்கிய நிலையில் இருந்த போது அதிர்ஷ்டவசமாக வீடு வந்து இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கி சூளையம்மா சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு ஊரால் வந்து பார்க்கும் நிலையில் சோலையம்மாள் வந்து சம்பவ இடத்திலே பலியாயிட்டாங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்து P1 போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவரது உடலை வந்து போலீசார் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று உடற்குறு ஆய்வாக வைத்திருக்காங்க. மழையினால் வீடு இடிந்து மூதாட்டி இறந்த சம்பவம் அந்த பகுதியில அந்த கிராமத்தில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோனமுத்தன்.